வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் இது ஒரு வித்தை ஒன்று இப்போ கை வந்திருக்கு. எல்லாரும் வந்து ஜிபோர்டு மொபைலில் ஜிபோர்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு பண்ணலாம், இப்போ மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடானா, இந்த எல்லா கருமத்தையும் நான் வந்து முன்கூட்டியே ட்ரை பண்ணி தூக்கினாய அப்படின்னு விட்டுட்ட கருமம் தான். இந்த ஈபுக்கு கூட அந்த காலத்துலேயே அப்போல்லாம் வந்து தமிழ் சப்போர்ட் பண்ணாது, இங்கிலீஷ்லலாம் ஏற்றிருக்கேன். அது எதுவும் பேர் சொல்லலை, அது வேற கதை. இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டு இதை வந்து மொபைலில் பண்ணலாம் இல்லை என்ன மாதிரி, இந்த பரந்த வெளியில் தான் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிற பார்ட்டியாக இருந்தால், இது ப்ளூ ஸ்டாக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது உங்கள் கம்ப்யூட்டரே வந்து மொபைலாக மாறிடும், இந்த எல்லா ஆப்ஸையும் நீங்கள் அதுலேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதுலேயே ஆப்ரேட் பண்ணலாம். அது வந்து இப்போ இந்த லேப்டாப் இந்த விண்டோஸ் 10ல இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபெசிலிட்டி உங்கள் கம்ப்யூட்டர் வந்து அப்படியே டேபாக மாறும், அதுலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்போம். சரி, இது ஏதோ சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் ஒரு வழின்னா ஒன்றரை கண்ணனுக்கு ஒரு வழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது மொபைலெல்லாம் வந்து நமக்கு ஒத்து வர்றது கிடையாது. ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் அது. சரி, அது என்னடா பண்ணலாம் யோசனை பண்ண, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடச்சிது, அதாவது கூகுள் டிரைவ்லேயே பண்ணுறது. அதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதில் மாறடிச்சு தான் வந்து அந்த மூன்று நூல்கள், இந்த கவிதை தொகுப்பு, திரைக்கதை நூறு, அப்புறம் வந்து வேறு ஏதோ ஒன்று ஏற்றணுமே சிறுகதை தொகுப்பு, இது மூணையும் ஏற்றி விட்டேன். சரி, அது நமக்கு வந்து அந்த வேகம் ஒத்து வர மாட்டேங்குது, பொஞ்சாதி மாதிரி செத்தாயிடுது. நாம் ஒன்று சொன்னால் அதில் ஒன்று டைப் ஆகுது. இத்தனைக்காக நாம் வந்து செந்தமிழெல்லாம் பேசுவோம், பேச்சு நடை தான் இதுக்கு ஒத்து வராதுன்னு செந்தமிழ் நடைக்கே மாறி டிக்டேட் பண்ணவும் லொல்லு பண்ணது ஒன்றும். அடுத்தது வந்து இந்த நெட் ஆக்சஸ், நெட் ஆக்சஸ் வேகமாக இருக்கும்போது ஒரு விதமாக வருது, இல்லை அதுவும் பல்பு தான், பல பிரச்சனைகள். இதில் நம்ம டிரைவில் வந்து உலகத்தில் இருக்கிற குப்பெல்லாம் கிடக்கணும், எல்லாம் லோட் ஆகணும்ல, எல்லாம் லோட் ஆகி அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகி அதில் வந்து டூல்ஸில் போய் இந்த வாய்ஸ் டைப்பிங் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த லாங்குவேஜை செட் பண்ணிக்கிட்டு பண்ணணும். இந்த லேப்டாப்பில் இருக்கிற மைக்கா ரொம்ப சென்சிட்டிவ், கடிகாரத்தை கூட நிறுத்திடணும், நான் பார்த்தா அது வேலை பார்க்குது. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து ஏதோ சும்மா தேடி பார்ப்போம், இப்போ பைபிளில் தான் சொல்லியிருக்காங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படி ஏதோ அடித்து தேடிக்கிட்டு இருந்தால் ஒரு வெப்சைட் ஒன்று கிடைச்சிது, அது நல்லா தான் வருது ஃபாஸ்ட்டு. பாவம் அந்த வெப்சைட்டுக்காரன் அங்கே வந்து எடிட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கான், அந்த எடிட்டில் போய் நாம் எடிட் பண்ணிக்கலாம். இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்டில் தலைவலி என்னடான்னா, இந்த கமா, ஃபுல் ஸ்டாப்பு, கொட்டேஷனு, வித்தின் ப்ராக்கெட்ஸு, பேரா, இதெல்லாம் வராது. இதில் கூகுள் டிரைவில் பண்ணும்போதாச்சும் பரவாயில்ல, நாம் வந்து மேனுவலாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் இதில் அந்த கருமெல்லாம் கிடையாது. அப்படியே இந்த திருப்பதி கோயிலில் க்யூவில் நிற்பாங்க பாருங்கள் சாமியை பார்க்கறது, அந்த மாதிரி கிடக்கும். சரி, அது வந்து லோடு ஓவர் ஆயிடுச்சுங்க, அது எடிட் பண்ணுறது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும், அதனால் சூட்டோட சூட்டாக பண்ணிடுவோன்னு பண்ணிடுறது. இப்போ இந்த வெப்சைட் சொன்னேன், இதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது வேலை. கொஞ்சம் முன்னே தான் வந்து இந்த ஜூனியர் வீடனில் இந்த நிலக்கரி சுரங்கத்தில்
இந்த மேகாலயா சம்பவம், தொழிலாளர்கள் செத்து போய் அதான் பாடியெல்லாம் அழுகி போய் ஸ்மெல்லு வர்றதான். அப்போ தான் வந்து ஸ்மெல் வந்துருச்சு, உணவு பணம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போயிருக்கானுங்க. இது 2019 அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சென்னையில் வந்து ஏதோ ஒரு கப்பலினுடைய ஆயில் கொட்டிக்கிட்டால் வாளியில் அள்ளி ஊற்றிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஞ்ஞான முன்னேற்றம், ஒரு மருத்துவ முன்னேற்றம், ஒரு தகவல் தொழில்நுட்பம், இது அவைலபிலிட்டிக்கு வருதுன்னா அந்த கடைசி குடிமகனுக்கும் அது போய் சேரணும். இல்லைன்னா வந்து அந்த முன்னேற்றத்தால் எந்த உபயோகமும் கிடையாது. இப்போ நான்லாம் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், என்ன 6 மாதத்துக்கு 1 முறை 3 மாதத்துக்கு 1 முறைலாம் வீடு மாற்றிருக்கேன். இது அப்படி வீடு மாறிடுறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இப்போ என்ன மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் வீடு மாறியாச்சுன்னா மேட்ரு ஓவர். இப்போ நாம் என்னவோ ஃபாரின் ஸ்டைலில் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம், முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் அப்போல்லாம் போஸ்ட் கார்டு தானே, போஸ்ட் கார்டில் சொல்லிடுவேன் வேறு வீடு மாற்றிட்டேன்ப்பான்னு. ஒன்று அடுத்தது அந்த பழைய வீட்டாண்ட ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி வைப்பேன் புது விலாசம், அது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படி பொழப்பே நாரி போயிடும். எப்போ வந்து இந்த மொபைல் ஃபோனுங்கிறது வருதோ, இந்த என்ன இந்த ஆர் ஆசா புண்ணியத்தில் இந்த அது என்ன கால் சார்ஜஸ் எல்லாம் குறையுதோ, இப்போ வந்து நாம் வந்து செட்டில் ஆனதுக்கு அதுவும் ஒரு காரணம். பாயிண்ட் என்ன, மருத்துவம், தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் எதுவாக இருந்தாலும் கடைசி குடிமகனுக்கும் வந்து சேரணும். அப்போ தான் வந்து அந்த நாடு நல்லா இருக்கும், இல்லைன்னா மொக்கையாக போயிடும். ஏதோ ஒரு கேஸு, அது என்னது, சில வருடங்கள் குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு, அப்பங்காரனுக்கு டவுட்டு குழந்தை ஏன் ஜாடியில் இல்லை, அம்மாக்காரி பச்சை உடம்பு தூங்கியிருக்கா, தூங்கினதும் குழந்தைய கைத்த திருக்கி சாவிச்சிட்டான், கேட்டா பொய்யால. இப்போ இது இது என்னது, ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்காக்காரன் உலகத்திலே பணக்காரன் ஆடு வெங்காய நாடுங்கிறான், அந்த பக்கியே வந்து அகதிகள் வந்துடக்கூடாதுன்னு காம்பவுண்ட் வால் கட்ட போகிறானா. ஆனால் நம்ம ரேஞ்சுக்கு வர முடியாதுங்க, நம்மளுங்க கடலுக்கே காம்பவுண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலையிலேயே இருக்குது இந்த மனிதர்களுடைய சிந்தனை. இப்போ நான் நல்லா இருக்கணும்னா எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருந்தேன்னு வைங்க, அது என்னடான்னா காட்டு தீக்கு நடுவில் கட்டி கற்பூர மாதிரி எப்போனா பக்குன்னு பார்த்தீங்க, அதான் மேட்ரு. அது புரிய மாட்டேங்குது. அப்படியே இன்னொரு நியூஸு, இந்த சக்கர ஆலையில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் பேரில் கடன் வாங்கியிருக்கானுங்க, 293 கோடியே இது அமௌண்ட்டு. பேங்க்கில் கேட்டால் இதெல்லாம் ஜகஜந்தான், அலுவலக ரினியூவல் பண்ணிக்கோங்க, இந்த விவசாய கடன் ரத்து அப்படிங்கிறது நாங்கள் கூட குரல் கொடுத்துருக்கேன். ஆனால் அது எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ சப்போஸ் விவசாய கடன் ரத்து அப்படின்னு வந்திருந்தா அங்கே பலனடைய போகிறது யாரு, அந்த சர்க்கரை ஆலை நிர்வாகம். இதுதான் கருமம். வேற அந்த நிலக்கரி சுரங்கம் மேட்ரை எடுத்துக்கங்க, அது அதெல்லாம் ஆடி ஒட்டந்தமாக பண்ணேன் வாய்ஸ் டு டெக்ஸ்டை. இது என்னடானா ஒரு 6 பக்கத்துக்கு டைப் ஆகும், அதை காப்பி பண்ணிக்கணும், மறுபடியும் 6 பக்கம் காப்பி பண்ணிக்கணும். அதை வந்து எடிட் பண்ணும்போது நானே சொதப்பிட்டேன். அதை அந்த டாக்குமெண்ட்டை வந்து நான் முதல்லயே சேவ் பண்ணுறது வழக்கம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இருந்ததுனால சேவ் பண்ணல போல். அது சொதப்பினா தான் சரி, இதை வந்து சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன், போச்சு ஒயிட்டான். அது இல்லை பிரச்சனை, நான் அந்த ஃபைலில் வந்து என்னடா சொல்லியிருந்தேன்னா,
வேற கொஞ்சம் சிம்பிளாக யோசனை பண்ணுங்க. அந்த நிலக்கரி சுரங்கம் அதுவே அனுமதி இல்லாது. அதை கண்டும் காணாமல் இருந்த அதிகாரிகள் யார்? அந்த அதிகாரிகளுக்கு ப்ரெஷர் கொடுத்த அரசியல்வாதி யார்? இவனுங்களுடைய நோக்கம் பைசா. அந்த அரசியல்வாதிக்கு பைசா எதுக்கு தேவை? போன எலெக்ஷன்ல செலவு பண்ண காசை மறுபடியும் எடுக்கணும், இல்லை அடுத்த தேர்தலுக்கு காசை சேர்க்கணும். இங்கே அசலான மேட்ரு வந்து என்னன்னா, நம்ம தேர்தல் முறை, இந்த தேர்தல் முறை மாறணும். பிரதமரை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கணும், அதே நேரத்தில் இந்த எம்பிக்களை தேர்வு செய்யும்போது விகிதாச்சார முறையில் வரணும். அது கூட கட்சிகள் ஒட்டு மொத்தமாக, இப்போ சட்டமன்றத்துக்கு நடக்குதுன்னு வைங்க, நம்ம சீமான் கூட 234 பேர் கொடுக்கலாம். அந்த வாக்கு சதவீதத்தை பொறுத்து அந்த விகிதத்தில் அவங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கணும். ஒரு பக்கி நிறைய குடிச்சு குடல் விந்து லிவர் கருகி செத்து போச்சுன்னு வைங்க, அதுக்கு தேர்தல் வரும் மறுபடியும் வரப்படாது. அந்த பட்டியலில் அடுத்து எவன் இருக்கான்னா அந்த பக்கி கூப்பிட்டு உட்கார வச்சிடணும். இல்லை இவனுங்க போட்டு தள்ளிட்டு அடுத்து வந்துடுவான், டவுட் இருக்கா? குலுக்கல் முறை முயஞ்சிப்போ, இது ஒன்று. அடுத்தது வந்து என்னடான்னா, இந்த வாக்கு சதவீதம் என்னதான் தம் கட்டினாலும் அந்த 60% மேலே போகவே போகாது. நான் என்ன சொல்கிறேன், 100% நடக்கட்டேன், ஆனால் 1% போனால் போகுது, சேர்த்து தொலைச்சிருப்பான், இல்லை பெட்ரிடனாக இருப்பான், ஓடிட்டான். 99% வாக்குப்பதிவு நடக்கணும். இப்போ இந்த வாக்குப்பதிவுலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. நான் என்ன சொல்கிறேன், இப்போ பிக் டேட்டாங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான். இந்த வாக்காளர் பட்டியல் ஒரு சர்வரில் இருக்கும், அது இதை ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸை போட்டு ஒரு பூத்து, அந்த காலத்தில் எஸ்டிடி பூத் இருக்கும் பாருங்கள், அதுவே போதும். நேராக போனோம்மா, ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சோம்மா, லாக் ஓப்பன் ஆச்சா, ஓட்டை போட்டோமா, போயிட்டே இருக்கணும். 99% வாக்குப்பதிவு நடத்தணும். அதே போல் இந்த தேர்தல் பிரச்சாரம், இந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக போயிடுச்சு, இது ஊழிச்சு கட்டணும். இப்போ இந்த அது என்னது, சமூக ஊடகங்கள் இருக்குது, இந்த சமூக ஊடகங்களில் தான் பிரச்சாரம் பண்ணணும். வச்சிரு சாப்பிட்டேன், இது வாக்காளரை நேரில் சந்திக்கிறேன். இப்போ இது அது என்ன, தமிழ்நாடு தேர்தலெல்லாம் வந்து 144 போட்டுருவோம் கரெக்டாக, போய் பணம் பட்டுவாடா பண்ணுறதுக்கு வசதியாக. ஆனால் கருமத்தை ஒழிக்கணும் முதல்ல, அது ஒன்று. அடுத்தது இந்த பக்கிங்க ஏன் அரசியலுக்கு வராங்க, ஏன் இவனுக்கு பதவி தேவைப்படுது, ஏன் இவனுக்கு பைசா தேவைப்படுதுன்னா, ஒன்றும் இல்லை மேட்ரு, எல்லாம் இடுப்புக்கு கீழே தான் இருக்குது. அந்த கருமத்துக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த பாலியல் தொழிலுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிறேன். மேட்ரு ஓவர் அங்கிக்கு, இப்போ சொந்தக்கா கால் பணம் சமக்குழி முக்கா பணம்பாங்க, இப்போ அது லீகலாக இருக்குன்னு வைங்க, செலவு ரொம்ப குறவு, ஷாகட்டா என்ன கருமம் பார்ப்போம். நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.